இன்னைக்கு சுவையான மைசூர் பாக் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நான் ஒரு கப் sugar எடுத்துர்க்கேன். இன்னொரு பவுல்ல சேம் இந்த கப் மெஷர்மென்ட்லயே வந்து கடலை மாவு எடுத்துர்க்கேன். சேம் இதே கப்ல ஒரு 1/2 கப் ghee ஆட் பண்ணிக்கலாம். இது கூட ஒரு ফুল கப் வந்து மொத்தமா oil plus ghee ஆட் பண்ணனும். நான் 1/2 வந்து ghee ஆட் பண்ணிருக்கேன். 1/2 oil ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ சோ Total 1 cup எடுத்துர்க்கேன். 1/2 cup ghee, 1/2 cup oil எடுத்துர்க்கேன். இத வந்து லைட்டா ஒரு panல ஊத்தி லைட்டா ப்ரீஹீட் பண்ணிக்கலாம். இப்போ ஹீட் ஆயிடுச்சு. லைட்டா ஹீட் ஆனா போதும். இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிட்டு நம்ம மெஷர் பண்ணி வச்சிருக்க கடலை மாவு ஆட் பண்ணிக்கலாம். இதுல இந்த கடலை மாவு ஆட் பண்ணிக்கலாம். Add பண்ணிட்டு lumps எல்லாம் நல்லா mix பண்ணிக்கலாம். அவ்வளவுதான். நம்மளோட mix ரெடி ஆயிருச்சு. இப்போ sugar syrup ரெடி பண்ணலாம். Same measurement ல 1 cup sugar எடுத்துர்க்கேன். இல்ல 1/2 cup water add பண்ணிக்கிறேன். Add பண்ணிட்டு நல்லா melt ஆக விட்டுறலாம். இப்போ ஒரு டைம் இந்த மிக்சர் நல்லா mix பண்ணிட்டு இத அடுப்புல ஆட் பண்ணிரலாம். இது கூட அப்படியே ஆட் பண்ணிரலாம். ரெண்டு ஊத்தியாச்சு. ரெண்டு நல்லா mix பண்ணிக்கலாம். நல்லா சுருண்டு வரணும். உங்களுக்கு தெரியுது நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. என்ன பண்ணணும்னா நான் வந்து 1/2 கப் ghee எடுத்திருக்கேன். கொஞ்சம் கொஞ்சமா ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்க இந்த நெய்யெல்லாம் நல்லா இழுத்துருச்சு. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா ஆட் பண்ணி பண்ணிக்கலாம். இந்த மெயின் வேலையை கிண்டிட்டு இருக்கிற வேலை தான். நல்லா இறுகிட்டே இருக்கு. கொஞ்சம் இறுகணும். நல்லா இறுகிருச்சு. இன்னும் இறுகணும். அதுக்குள்ள நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா பேன் எடுத்து இதில் க்ரீஸ் பண்ணி வச்சுக்கலாம் ghee-யை. வர இந்த
நல்லா எரிஞ்சிருச்சு. சேம் டைம் நம்ம கீ கிரீஸ் பண்ணி வச்சாச்சு. இந்த ஸ்டேஜில் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். அவ்வளோதான் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம கிரீஸ் பண்ணி வச்சிருக்க பேனில் ஊற்றிடலாம். பேனில் ஊற்றி வச்சாச்சு. ஆர்டும் ஆறுனப்புறம் பீஸ் போட்டுடலாம்.